காயத்ரி தேவிக்கு நாலு புள்ளைங்க நாலு மருமகள்கள் முதல்ல வந்த ரெண்டு மருமகள்கள் பணக்கார வீட்டு மருமகள்கள் ரெண்டாவதா வந்த ரெண்டு மருமகள்களும் ஏழு வீட்டு பொண்ணுங்க அதனால காயத்ரி தேவி மூத்த மருமக சுமன் ரெண்டாவது மருமக நீலமேலதான் கவனத்தை செலுத்தினாங்க அவங்க எப்பவுமே அவங்கள மட்டும்தான் பாராட்டினாங்க ஆனா நாலாவது அஞ்சாவது மருமகள்கள் ஆஷா வர்ஷாவை எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே தான் இருந்தாங்க ஆனா அந்த ரெண்டு பேரை விட இந்த ரெண்டு பேரும் குணத்துல சொக்க தங்கம் காயத்ரி தேவியோட நாலு மருமகளும் கர்ப்பமா இருந்தாங்க வீட்டுல எப்பவுமே இத பத்தி தான் பேச்சு ஓடிக்கிட்டு இருந்துச்சு இங்க பாருமா சுமன் நீலம் ரெண்டு பேரும் எங்க இருக்கீங்க கொஞ்சம் இங்க வாங்க அட அத்தை என்ன இது இவ்வளவு பாக்ஸ் இதுல என்ன இருக்கு நீங்க முழுசா மார்க்கெட்டே வாங்கிட்டு வந்த மாதிரில இருக்கு ஆமா அப்படிதான் வச்சுக்கோங்களேன் என்னோட ரெண்டு செல்ல மருமகள்கள் இப்ப கர்ப்பமா இருக்காங்கல்ல அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு அழகான குழந்தைய பெத்தெடுக்க போறாங்கன்னு போது அவங்கள நான் பாத்துக்காம வேற யார் பாத்துப்பா இதுல ஒரு பாட்டில் ஃபுல்லா நெய் வச்சிருக்கேன் வச்சிருக்கேன் அப்புறமா நல்ல ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் அப்புறம் உங்க ரெண்டு பேருக்கும் இந்த உப்பு பிஸ்கட் அப்புறம் கேக்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா அதனால கடைக்காரர்கிட்ட சொல்லி வச்சிருந்தேன் அவரு வாங்கிட்டு வந்து வச்சிருந்தாரு அதை வாங்கிட்டு வந்தேன் உங்க ரெண்டு பேருக்கும் இனி என்ன வேணுனாலும் என்கிட்ட கேளுங்க சரிங்க அத்த ஆமா நான் உங்ககிட்ட பணம் கொடுத்தேன்ல அதுல எல்லாமே செலவாயிடுச்சா நான் ஏன் கேக்குறேன்னா நீங்க இத்தனை பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்கல்ல அட நான் உங்களுக்கு கொடுத்த பணத்தை நீங்க செலவே பண்ணலையே அப்போ இந்த பொருள் எல்லாம் மருமகள்கிட்ட பணம் வாங்கிட்டு மாமியார் செலவு பண்ணுவாங்களா நீங்க பணக்கார வீட்டு பசங்க நீங்க வந்தீங்கன்னா உங்களை நல்லபடியா பாத்துக்கற கடமை என்னுடையது உங்க மாமனாரோட பென்ஷன் பணம் வருதுல்ல ஒவ்வொரு மாசமும் அத நான் தானே வாங்குறேன் அந்த பணத்துல தான் உங்களுக்கு தேவையானதை வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் உன்கிட்ட வாங்கின பணத்தை செலவு பண்ண வேற எதுவுமே தெரியல அதனால தான் அதை அப்படியே கொண்டு வந்து உங்ககிட்டே கொடுத்துட்டேன் உண்மையிலேயே நம்ம மாமியார் எவ்வளவு நல்லவங்க இல்லக்கா வருஷா எங்க இருக்க ரெண்டு பேரும் சீக்கிரமா வாங்க கொஞ்சம் எங்க மூணு பேருக்கும் சில்லுன்னு தண்ணி எடுத்துட்டு வாங்க அதுக்கப்புறமா சூடா டீ போட்டு எடுத்துட்டு வாங்க அட ரெண்டு பேரும் எங்க போயிட்டீங்க அத்தை தண்ணி குடிங்க ஆ டீ வருஷா எடுத்துட்டு வரா ஆ சரி சரி இன்னும் இங்க நின்னு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அத்தை இந்தாங்க டீ எடுத்துக்கோங்க நான் உன்கிட்ட எவ்ளோ சொல்லியிருக்கேன் பாலுல டீ எலைய போட்டு கொதிக்க வையுன்னு ஆனா நீங்க ரெண்டு பேரும் ஏன் அத செய்ய மாட்டேங்குறீங்க எதுக்காக இப்படி தண்ணியே டீ போட்டு எடுத்துட்டு வர்றீங்க அத்தை நான் பாலை தான் டீ தூள போட்டு கொதிக்க வச்சேன் ஆ அத்தை சாய்ந்தரம் சாப்பிடுறதுக்கு என்ன சமைக்கணும்னு நீங்க சொன்னீங்கன்னா நாங்க செஞ்சுடுவோம் அத்தை இன்னைக்கு எனக்கு கறி கறிச்சாவல் சாப்பிடணும் போலவே இருக்கு ஆ அப்புறம் எனக்கு இன்னைக்கு பன்னீர் சாப்பிடணும் போல இருக்கு இன்னைக்கு நைட்டு அந்த கறிச்சாவல் அப்புறம் நெய் போட்டு சப்பாத்தி சுட்டு வச்சுடு அதுக்கப்புறம் என் மருமகளுக்குழம்பு செஞ்சுடு ஏற்கனவே உருளைக்கிழங்கு குழம்பு செஞ்சு வச்சுட்டோம் அது வந்து ஆஷாவுக்கு சாப்பிடணும் போல ஆசையா இருந்துச்சாமா ஆஹாஹா இல்ல இல்ல அத்த எனக்கு உருளைக்கிழங்கு குழம்பு வேண்டாம் எனக்கு பன்னீர் குழம்பு தான் வேணும் அவ்வளவுதான் அட நீ ஏமா கவலைப்படுற நீளம் இங்க பாரு நீ வேண்டானு சொன்னதுக்கு அப்புறமா யாராவது அந்த சமையலை அந்த குழம்ப போடுங்க போனா அழுதுகிட்டே சமையல் அறைக்குள்ள போனா ஆஷா பின்னாடியே போய் அவளை சமாதானப்படுத்தினான் வர்ஷா நீ எதுக்காகவும் கவலைப்படாத உனக்கு உருளைக்கிழங்கு கிழங்கு ஆசை தானே சுமன் நீளம் ரெண்டு பேருமே படுத்து தோங்கட்டும் அப்புறம் அத்த கோயிலுக்கு போவாங்கல்ல அப்ப நான் உனக்காக செஞ்சு கொடுக்குறேன் ஏக்கா ஏன் நமக்கு இதெல்லாம் நடக்குது நாமளும் பிரெக்னண்டா தானா இருக்கும் ஆனா அத்தை நம்மள மட்டும் ஏன் இப்படி நடத்துறாங்க எதுக்காக இப்படி நடத்துறாங்க நம்ம கிட்ட பணம் இல்லைங்கிறதுனாலயா நாம தான் சுமன் மாதிரியோ நீலம் மாதிரியும் பணக்கார குடும்பத்துல இருந்து வரலையே வருஷம் சொன்னதை கேட்டு ஆஷாவும் ஆள ஆரம்பிச்சா இப்படியே சில மாசங்களும் போச்சு மருமகளோட சீமந்தத்துக்கு நேரம் வந்துருச்சு எல்லாரும் அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தாங்க காயத்ரி தேவி சுமன் நீலம் ரெண்டு பேருக்குமே சீமந்தம் நடத்தணும்னு முடிவு பண்ணாங்க சுமன் அப்புறம் நீலமுக்காக புடவ நகை இதை எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்தாங்க வருஷா ஆஷா மேல காயத்ரி தேவி எந்த ஒரு கவனத்தையும் செலுத்தல எல்லாருமே ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு போறதுக்கு ரெடியாகிக்கிட்டு இருந்தாங்க அப்ப காயத்ரி தேவி கிட்ட சுமன் நீலம் ரெண்டு பேரும் வந்தாங்க அக்கா முதல்ல நீங்க சொல்லுங்க என்ன ஆச்சு சுமன் என்ன விஷயம் தைரியமா சொல்லுங்க சீக்கிரமா கிளம்பணும் அங்க ஃபங்க்ஷன்ல எல்லாருமே வந்து நமக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது வந்து அத்தை நீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வராம இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஏன்னா நீங்க வந்தா அது எங்களுடைய குழந்தைங்களுக்கு அவ்வளோ நல்லா இருக்காதான் எங்க அம்மா தான் சொன்னாங்க ஒரு விதவையோட நிழல் படக்கூடாதான் கர்ப்பிணியா இருக்கிற பொண்ணுங்க மேல அத்தை இது எங்க குழந்தைங்களோட நல்லதுக்காக நீங்க ஒரு விதவை இல்லையா உங்க நிழல் எங்க மேலயோ இல்லை எங்க குழந்தைங்க மேலேயோ விழுந்துச்சுன்னா அவ்வளவு நல்லா இருக்காதுல்ல நீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வராம இருக்கிறதே ரொம்ப நல்லது அப்புறம் எங்களை வீட்டு கொஞ்சம் தள்ளியே நிலுங்க அப்பதான் எங்களுக்கும் எங்க குழந்தைங்களுக்கும் கண்டிப்பா நல்லது நடக்கும் சுமா நீளம் ரெண்டு பேரும் சொன்னதை கேட்டு காயத்ரி தேவிக்கு ஷாக் அடிச்ச மாதிரி இருந்துச்சு அவங்க கண்ணுல இருந்து கண்ணீர் கொட்டிக்கிட்டு இருந்துச்சு அவங்க மனசே இல்லைனாலும் சுமா நீளமா அனுப்பி வச்சாங்க வானிலம் அத்த நம்ம சொன்னதை புரிஞ்சுக்கிட்டாங்க அவங்க ரொம்ப புத்திசாலி இல்ல சுமார் நீளம் ரெண்டு பேருமே ஃபங்க்ஷனுக்கு போனாங்க ஆனா கொஞ்ச நேரத்துல பார்த்தாங்க காயத்ரி தேவி அங்கதான் இருந்தாங்க அத்த உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா நான் சொல்லிட்டு தானே வந்த நீங்க இங்க வரக்கூடாது அப்படின்னு உங்க நிழல் பட்டு எங்களுக்கு எங்க குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்ப அங்க ஆஷா வர்ஷா வந்தாங்க சுமனக்கா நீளம் அக்கா அத்தை வந்தது எங்களுக்காக எங்களுக்கு பொறக்க போற குழந்தைங்களுக்கு ஆசிர்வாதம் பண்றதுக்காக அக்கா அத்தையோட ஆசீர்வாதம் கிடைச்சா கடவுளோட ஆசிர்வாதமும் கிடைச்ச மாதிரி அவங்களும் அம்மா அவங்களும் தான் பிள்ளைங்களை பேத்திருக்காங்க நமக்கு பிறக்க போற குழந்தைங்களுக்கு அவங்க தான் பாட்டி அதனால அவங்க ஆசீர்வாதம் நம்ம குழந்தைங்களுக்கு இருக்கணும் இல்லையா அத்தை எங்க குழந்தைங்களுக்கு நீங்க தான் ஆசீர்வாதம் பண்ணணும்

அழுவாதீங்க வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த ஃபங்க்ஷனை நடத்தலாம் காயத்ரி தேவி ஆஷா வர்ஷா ரெண்டு பேரையுமே கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க அணையில இருந்து ஆஷா வர்ஷாவை காயத்ரி தேவி ரொம்ப நல்லபடியாவே பாத்துக்கிட்டாங்க நாலு மருமகளையும் ஒரே மாதிரி தான் நடத்தினாங்க அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செஞ்சாகணும் ரெண்டு பெரிய மருமகள்கள் பணக்கார வீட்டு பொண்ணுங்களா இருந்தாலும் இங்க எல்லாரும் மருமகள்கள் தான் நாலு மருமகள்கள் பெத்து போட்ட குழந்தைங்களையும் ஒரே மாதிரி தான் பாத்துக்கிட்டாங்க காயத்ரி தேவி இத பார்த்து ஆஷா வர்ஷா ரெண்டு பேருமே சந்தோஷப்பட்டாங்க மம்மி இந்த குக்கர் இவ்ளோ நல்லா இருக்கு இதுல அண்ணி எவ்வளோ நல்லா புலாவ் செஞ்சிருக்காங்க பாருங்க ஆமாமா ப்ளீஸ் எனக்கு இந்த மாதிரி ஒரு குக்கர் வேணும் இந்த தீபாவளிக்கு இதே மாதிரி குக்கர் ஒன்று கொடுக்குறீங்களா ஆ கண்டிப்பா நீ உங்க அண்ணி கூட போய் இன்னைக்கு சாயந்தரமே இதே மாதிரி ஒரு குக்கர் வாங்கிக்கோ அம்மா ஒன்று பண்ணுங்க அண்ணியோட குக்கர் அஞ்சு லிட்டர் தானே எனக்கு நீங்க எட்டு லிட்டர் குக்கர் வாங்கி கொடுங்க இங்க பாருமா சொப்னா வரதட்சணியா அஞ்சு லிட்டர் எட்டு லிட்டர் பத்து லிட்டர் குக்கர் எல்லாம் கொடுத்துருக்கோம் அட ஏற்கனவே ஒன்னு இருந்தா அதுக்கு என்ன இப்போ நமக்கு அவ ஒரே பொண்ணுதானே தானே பேராச ரொம்ப அதிகம் அவகிட்ட என்ன இருந்தாலும் அதை வச்சு திருப்தி அடையவே மாட்டா அதனால எப்ப பார்த்தாலும் அம்மா வீட்டுக்கு வந்து ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கிட்டு போய்கிட்டே தான் இருப்பான் ஆனா மகிமா அப்படி கிடையாது அவ குணத்துல சொக்கோ தங்கம்மா இருந்தா சரி பரவாயில்லம்மா விடுங்க விடுங்க அப்பா என்ன எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பேராச பிடிச்ச மாதிரி பாத்துக்கிட்டு இருப்பாங்க எனக்கு என் மாமியார் வீட்டுல எதுக்கும் கம்மி கிடையாது ஏதோ பிறந்த வீட்டாச்சேன்னு வந்து கேட்டேன் சொப்னா அண்ணி எனக்கு அம்மா ரெண்டு குக்கர் வாங்கி கொடுத்தாங்க அதுல எட்டு லிட்டர் இருக்கு அதை நீங்க எடுத்துக்கோங்க ஆ அது சரியா இருக்கும் சரிங்க அண்ணி நீங்க இவ்வளவு சொல்லும் போது நான் அந்த குக்கரையே எடுத்துக்கிறேன் இப்படியே சொப்னா ஏதாவது ஒண்ணு வாங்கிக்கிட்டு தான் இருந்தா இப்படி இருக்கும்போது ஒரு நாள் என்ன நான் ஆக போறேன்னா நீ உண்மையே தான் சொல்றே சொப்னா ஆமாமா நான் டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தேன் அவங்க தான் சொன்னாங்க நல்லதா போச்சு உன் மாமியார் சந்தோஷமா தானே இருக்காங்க ஆமாமா அவங்க இப்பவே என்னோட சீமந்தத்தை ரொம்ப கிராண்டா பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாங்க நீயும் அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிடுமா சீமந்தத்துல பொறந்த வீட்டுல இருந்து என்னெல்லாம் கொடுக்க போறீங்கன்னு நானும் எதிர்பார்த்துக்கிட்டு ஒன்னும் கவலைப்படாத உங்க அப்பா அண்ணா ரெண்டு பேரையும் உட்கார வச்சு நான் எல்லா லிஸ்டையும் எழுதிடுறேன் ஸ்வப்னா கர்ப்பமா இருக்கிற விஷயம் தெரிஞ்சு எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க ஆனா சொப்னாவோட பேராசை மட்டும் அதிகமாய்கிட்டே இருந்துச்சு ஒரு நாள் அவ பிறந்த வீட்டுக்கு வந்தா என்னம்மா ஸ்வப்னா ஏன் இவ்வளவு கவலையா இருக்க இன்னைக்கு நீ டாக்டர் கிட்ட போகணும்ல ஆமாமா டாக்டர்கிட்ட இன்னைக்கு தான் போகணும் ஆனால் வண்டி இல்லையே டாக்டரோட கிளினிக் இருக்கிறது சின்ன சின்ன சந்துக்குள்ள பைக்கில் போகலான்னு பார்த்தா முகேஷோட வண்டி சரியில்லை என்கிட்ட அவ்வளோ பணமும் இல்லை பைக் வாங்குறதுக்கு அது மட்டும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சது தானே குழந்த உருவாச்சு அப்படின்னாலே அன்னையிலேருந்தே எங்களுக்கு நிறைய செலவுகள் இருக்குமா ரிக்ஷால போகலான்னு பார்த்தா மாமியார் இந்த மாதிரி நேரத்தில் அதில் போகக்கூடாதுன்றாங்க சரி விடு அதனால தான் அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டேன் அப்பாக்கிட்ட போய் மாப்பிள்ளைக்கு புது பைக் வேணும்னு கேட்க முடியாதுல்ல ஆனா உன்கிட்ட நான் கேட்கலாம்ல நீ ஒரு தடவை அப்பா கிட்ட பேசிப்பாறே அவருக்கு கொஞ்சம் புது பைக்கு வாங்கி கொடுக்க சொல்லு அட அப்பா என்ன சொல்லிட போறாரு ஒரே ஒரு பொண்ணு கஷ்டத்துல இருக்கிறத அப்பா அம்மாவால பாக்க முடியுமா நீ கவலைப்படாத நான் அப்பா கிட்ட போய் பேசுறேன் ஸ்வப்னா அவருடைய சீமந்தத்தை பத்தி யோசிச்சு ரொம்பவும் சந்தோஷப்பட்டுகிட்டு இருந்தான் அடிக்கடி அவங்க அம்மா வீட்டுக்கு கால் பண்ணி அவங்க அம்மா கிட்ட ஏதாவது டிமாண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தா அம்மா ஃபங்க்ஷனுக்கு நீங்க டைமுக்கு வந்துருங்க எனக்கு என்னாச்சுன்னு தெரியுமா ஏமா நீ நல்லதானே இருக்க அம்மா நான் நல்லதாமா இருக்கேன் இன்னைக்கு நானும் என் மாமியாரும் ஹால உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் என்கிட்ட சொல்ற சொல்ற மாதிரிதான் அவங்க சுத்தி வளைச்சு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஏன் ஆத்தனாரோட சிமந்ததுக்கு அவங்க தங்க செட்டே போட்டாங்களாமா நீ ஒன்னு பண்ணுமா விகாஸ் அண்ணன் கிட்ட போயிட்டு அதே மாதிரி தங்க செட்டு ஏதாவது இருந்தா வாங்கி கொடுக்க சொல்லி சொல்றியா விகாஸ் ஆபீஸ்ல இருந்து வந்துட்டும் நான் அவன்கிட்ட போய் பேசுறேன் இப்படி ஸ்வப்னா அவளுக்காக தங்க செட்டு பைக்கு இப்படி எல்லா டிமாண்ட்ஸையும் வச்சுக்கிட்டு இருந்தா ஒண்ணு கேட்டா வீட்டுல முடியாதுன்னு சொல்ல முடியாது அடுத்த நாள் காலையில விகாஸ் எழுந்திருச்சதும் சொல்லுங்கல் வணக்கம் என்ன என்ன ஆச்சுப்பா விகாஸ் எதுக்கு கவலைப்படுற அப்பா சர்மா அங்கல் போன் பண்ணாங்க நம்ம கடையோட ஷட்டர் ஓபன் ஆயிருக்கு நம்ம கடையில திருடியிருக்காங்க எல்லாருமே கடைக்கு கல்லாவுல காசு இல்லப்பா வேற எந்த பொருளையும் தொடவே இல்ல இது கண்டிப்பா இங்க வேலை பாக்குறவங்க யாரோ பண்ணிருக்காங்க கல்லாவுல காசு இருக்குன்னு தெரிஞ்சுதா அவங்க வந்திருக்காங்க வேல பாக்குற எல்லாருமே இன்னைக்கு வந்திருக்காங்க ஆனா சந்தோ காணோம் நேத்ராத்தினுக்கு ஃபோன் பண்ணா நான் ஊருக்கு போறேன்னு அப்படின்னா அப்படின்னா அவ நைட்டு திடு இருக்கா காலையில எங்க இருந்து ஓடிட்டா அப்பா நீங்க உன்னு சொன்னா நான் போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் குடுக்கற இல்லப்பா இத போலீஸ்கிட்ட கொண்டு போக கூடாது இத இத்தோட விட்டுருங்க ஸ்வப்னாவுக்கு டெலிவரி நேரமும் பக்கத்துல வந்துருச்சு அவ வீட்ல ஃபங்க்ஷன் வேற வச்சிருக்காங்க இப்ப போய் நாம போலீஸ் கேஸ்ன சுத்திக்கிட்டு இருந்தோம் அத மாப்பிளை வீட்டுக்கு தெரிஞ்சதுன்னா அது சொப்னாவுக்கு தான் கெட்ட பேரு நடக்கக்கூடாது ஏதோ நடந்து போச்சு இனிமே கவனமா இருந்துக்கோங்க இப்போ என்ன பண்றது பைக்கு பொருள் எல்லாம் நீ சொன்ன இந்த காசு வச்சுதான் வாங்கலாம்னு நினைச்சேன் இப்போ என்ன பண்றது அது மட்டும் இல்லாம சப்னா கிட்ட நீ முடியாதுன்னு சொல்லவே மாட்டீங்கிற அப்பா வீட்டுக்கு போய் நம்ம பேசிக்கலாம்ப்பா எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு போனாங்க மைமா அங்க நடக்கிற எல்லாத்தையும் பார்த்தா அதுக்கப்புறமா ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு போய் இத்தனைய மாமனார் மாமியார் கிட்ட கொடுத்தா மஹிமா என்னமா இது மாமா இது என் கல்யாணத்துக்கு எங்க அம்மா வீட்டுல போட்ட நகை இந்த நகைய வச்சுனா அண்ணியோட சீமந்தத்தை செய்யலாம் இவ்ளோ வேட்டர நகையை போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல எனக்கு ஏதாச்சும் நான் அண்ணியோட சீமந்தத்தை நம்ம நல்லபடியா செஞ்சு முடிக்கணும்ல மாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க மைமா சொன்னது கேட்டு அவருடைய மாமனார் மாமியார் ரெண்டு பேருமே ஆள ஆரம்பிச்சாங்க ஆனா அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது அவங்களுடைய மாப்பிள வாசல் நின்னு இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காருன்னு அவன் அங்க இருந்து அப்படியே போய் சொப்னா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டான்

ஸ்வப்னா கவலைப்படாத உங்க அண்ணி நகவிக்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்ல நாங்களும் ஒரு பொண்ணு தான் பொண்ணுக்கு செய்யற செலவுக்கு எவ்வளவு கஷ்டப்படுவோம்ட்டு எல்லாருக்குமே தெரியும் நீ என்னோட மருமக இல்ல என் பொண்ணு அதனால உன்னுடைய கஷ்டம் எங்களுடைய கஷ்டமும் தான் அம்மா கிட்ட போன்ல பேசுனா போன் பண்ணி அவங்க அப்பா அம்மா கிட்ட ரொம்ப நேரம் பேசினா அதுக்கப்புறமா அவங்க எல்லாரும் கிளம்பி சுவப்னாவோட சீமந்தத்துக்கு போனாங்க அண்ணி நீங்க உண்மையிலேயே ரொம்ப நல்லவங்க நீங்க மருமகளா இருந்து அப்பா அம்மாவும் பொண்ணு மாதிரி பாத்துக்கிட்டீங்க ஆனா ஒரு பொண்ணா இருந்த அப்பா அம்மாவை எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டேன் அண்ணி சாரி அண்ணி அப்பா அம்மா அண்ணன் நீங்க மூணு பேரும் என்ன மன்னிச்சிடுவீங்கல்ல ஸ்வப்னா என்னம்மா இப்படியெல்லாம் பேசுற அதுவும் இந்த நேரத்துல வா நில்லு நான் உனக்கு முதல்ல திருஷ்டி எடுக்கிறேன் அதுக்கப்புறம் எல்லாருமா சேர்ந்து சொப்னாவோட சீமந்தத்தை ரொம்ப நல்லபடியா நடத்தி முடிச்சாங்க சொப்னா முகத்துல இருக்கிற சிரிப்பை பார்த்து எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க